ஆமா ஆமா அப்படிதான். ஆ அவர்கிட்ட சொல்லிடுங்க, நான் வந்துட்டு அதை சரி பண்ணி கொடுத்துட்றேன். ஆ நாளைக்கு வர முடியாது, நாளைக்கு சாயந்தரம் வந்துடுவேன். ஆ சரிங்க. ஆ பாத்தியாடா, உங்க அப்பா காலையில விடியும் போது இங்க வந்து இருப்பேன்னு சொன்னாரு. விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது, இன்ன வரைக்கும் வரவும் இல்லை ஒன்றும் இல்லை. சாயந்தரம் ஆயிடுச்சு, அவர் வரல போல இருக்கு. அதான் நான் ஃபோன் பண்ணப்ப கூட எடுக்கல. அவரை பத்தி எனக்கு தெரியும், நான் வந்ததுலேருந்து அவர் என்கிட்ட ஒழுங்காகவே பேசுறதில்ல. அவர் வந்தால் கூட நம்ம இனிமேல் பேசவும் கூடாது, அங்கே போகவும் கூடாது, நம்ம இங்கே இருந்துருவோம். சரியா சின்ன பொண்ணே? வாமா, மதியானம் கூட இன்னும் சாப்பிடல, வெறுவைத்தோட இருக்க, வா வந்து சாப்பிடு. எனக்கு பசி இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க. என்ன பசி இல்லை பசி இல்லைன்ட்டு, உனக்காக சாப்பிடினாலும் பரவாயில்ல, வயிற்றுல இருக்கிறதுக்காக சாப்பிடணும். வா சாப்பாடு போட்டேன். மா வேண்டாம்னா வேண்டாம்மா, சும்மா ஏமா என்ன இது பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா மாப்பிள வரேன்னு சொல்லிட்டு வரலன்னு நினைக்கிறியா? அப்புறம் என்னமா, வரேன்னா வரேன்னு சொல்லணும், வரலன்னா வரலன்னு சொல்லணும். நம்ம எல்லாமே ஆக்கி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கோம், போன் அடிச்சுட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டிக்கிறாரு. என் மேல பாசமே இல்ல போல இருக்கு அவருக்கு. முடிவு பண்ணிட்டேமா, இனிமே நான் அங்க போறதா இல்ல, நம்ம வீட்டுல இருந்துடுறேன். இங்க பாரு சின்ன பொண்ணு, அந்த மாதிரி மட்டும் வார்த்தையே வாயால சொல்லிடாத, சரியா? அது ரொம்ப தப்புமா? மாப்பிளைக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும், அதெல்லாம் முடிக்கணும் இல்ல. நம்மள மாதிரி என்னவா அவர் என்ன சாதாரண வேலையா பாக்குறாரு, இப்படியெல்லாம் பேசாத சரியா? அது உனக்கும் நல்லது இல்ல, வயித்துல இருக்க குழந்தைக்கும் நல்லது இல்ல. அப்புறம் என்னமா வரேன் வரேன்னு சொல்லணும்ல, எத்தனை தடவை நான் போன் அடிச்சுட்டே இருக்கேன். ஏமா நம்மள மாதிரி இல்லம்மா, அவங்க எல்லாம் வசதியானவங்க, அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும், அதெல்லாம் முடிக்கணும் இல்ல. நம்ம இஷ்டத்துக்கு கூப்பிட்டோனே போக முடியுமா வர முடியுமா? வரு வரு, நீ வந்து சாப்பிடுவா. எனக்கு வேணாம், நீங்களே போய் சாப்பிடுங்க. என்னமா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? பசிக்கல, எனக்கு வேணாம். சரி கொஞ்ச நேரம் ஆகட்டும், நான் சூஸ் எதுவும் போட்டு எடுத்துட்டு வரேன். என்னடா இது, இவ வேற இப்படி பேசிட்டு இருக்கா? மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாராம். சமந்தி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவோம், மாப்பிள்ளை எங்க இருக்காரு என்ன ஏதுன்னு கேட்போம். கல்யாண அண்ணனை மட்டும் நான் இங்க இருக்கும்போது வாரத்துல 2-3 இங்க வந்து இருந்துருவாரு, அப்பெல்லாம் அவருக்கு வேலை இருக்காது. இப்பதான் வேலை நிறைய இருக்கும். தலைக்கு மாமா பாத்திரம்லாம் கழுவிட்டேன், இன்னும் வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க செய்யறதுக்கு. எந்த வேலையும் இல்ல மாப்பிள, போயிட்டு வாழையில மட்டும் அறுத்துட்டு வந்துடுறீங்களா? மாமா தட்டு கிடக்கு மாமா, தட்டிலே சாப்பாடு போட்டுக்குவோம். தட்டா இருந்தா இப்ப சாப்பாடு போட்டு மறுபடியும் அதெல்லாம் எடுத்து கழுவிட்டு கிடக்கணும். வாழையில இருந்தா அறுத்துட்டு வந்தீங்கன்னா அதுல வச்சு சாப்பாடு பரிமாறிடலாம்ல, நானும் இது எல்லாத்தையும் பொறிச்சிட்டேன். சரிங்க மாமா, சரி அதை மட்டும் அறுத்துட்டு வந்துருங்க. பசி வந்துருச்சா? கொஞ்ச நேரம் இருங்கடா, சாப்பாடு ஆனோனி சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப பசி வந்துருச்சா? எமாடி உள்ள சமைச்சிட்டாங்களா என்ன பண்றாங்கன்னு பாரு, ரெண்டு பேரும் அப்பையில இருந்து சமைக்கிறாங்க சமைக்கிறாங்க, இன்ன வரைக்கும் சமையலான பாடு இல்ல. செஞ்சிட்டே இருக்காங்க. அன்பு உள்ள போனீனா அப்பா இருப்பாரு, அப்பா கிட்ட ஏதாவது வேணும்னு வாங்கிட்டு வரியா? போ ஊட்டி விடுறேன். மாப்பிள்ள கிட்ட போய் நம்மளும் கேட்க முடியாது. அன்பு நீ உள்ள போய் கேளுமா, பசிக்குதுன்னு போய் சொல்லு, சாப்பாடு போடுத்துருவாங்க. போ. போமா போ. நான் அதுக்குதான் சொன்னேன், நம்மளே சமைச்சிடலான்னு. இவங்க ரெண்டு பேரும் சமைக்க போய் 3-4 மணி நேரம் ஆகி போச்சு. நம்ம பசிய போட்டுட்டு உக்காந்துக்குவோம், அன்பு எல்லாம் பொறுத்துக்க முடியாதுல்ல. சரி கொஞ்ச நேரம் தானே பாப்போம், இருங்க. சிச்சோ பசி வந்துருச்சா, கொஞ்ச நேரம் இருங்கடா, நான் இந்த அவ்வளவுதான், பொறிச்சாச்சுன்னா சாப்பாடு தான். ஏங்க பொறிச்சதையாவது ஒரு தட்டுல வச்சு அவகிட்ட குடுங்க, அவ சாப்பிடுவா, அப்புறமேட்டுக்கெல்லாம் அவ சாப்பிட மாட்டா, பசிக்கும் போது ஏதாவது கொடுத்தாதான் உண்டு. மீன் வச்சு தானே சாப்பிடுறியா? தட்டு வேற எங்க இருக்கு என்னன்னு தெரியல. சரி கையில குடுத்து விடுவோம், அம்மாட்ட கொடுத்து போய் சாப்பிடுங்க இந்தாங்க. சரி சீக்கிரம் எல்லாத்தையும் பொறிச்சு எடுப்போம். பாக்குறதுக்கே நல்லா இருக்கே, நல்லா செஞ்சிருப்பார் போலயே, தட்டுல வச்சு குடுக்கலையா? சரி இரு நான் எடுத்துறேன். மாமா இலையெல்லாம் கழுவிட்டு வந்தேன் மாமா. அவ்வளவுதான் சந்தோஷ், சாப்பாடு பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் நடுவி இதுல வைங்க, நான் இதை எடுத்துட்டு வந்துடுறேன் இதை. சரிங்க மாமா. சூப்பரா இருக்கி, எத்தனை நாள் நான் சமைச்சு கொடுத்தேன், அன்னைக்கெல்லாம் நீ இப்படி சொல்லல. உங்க அப்பா ஒரு நாள் சமைச்சானே நல்லா இருக்கா, கொழுப்புதான் உனக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் உங்க அப்பா சமைப்பாரு, அதுக்கப்புறம் எல்லாம் நான் தான் சமைக்கணும், அப்ப இருக்கு உனக்கு. அம்மா போய் ஒரு கிண்ணத்துல சாப்பாடும் குழம்பு ஊத்தி எடுத்துட்டு வாமா. இவளுக்கு ஊட்டி விட்டுட்டோம்னா அவ படுத்து சாப்பிட்டுட்டு அமைதியா படுத்துருவா, இல்லையா நம்மள சாப்பிட விடாம பாடா படுத்திருவா. மாப்பிள்ள சமைச்சுக்கிட்டு இருக்காரு, மாமியார் அங்க போய் நின்னுகிட்டு இருந்தா எப்படி? நாளாம் போல, நீ போய் சாப்பாடு விட்டு வந்து ஊட்டு.
ஐயோ என்னம்மா நீ, நானே போய் போட்டுக்கறேன் விடு. ஆ சரிங்கண்ணா, நான் வந்துட்டு உங்களுக்கு உடனே கூப்பிடுறேங்க. மாரா. என்னம்மா? டே உங்க அக்கா சாப்பிட மாட்டேங்கிறாடா, சாப்பிடுன்னு நானும் சொல்லி சொல்லி பாத்துட்டேன். ஏம்மா என்னாச்சு? ஐயோ மாப்பிள்ள வாரேன்னு காலையிலேயே சொன்னாராமா நேத்து ராத்திரியே, இன்ன வரைக்கும் வரல, அதனால எனக்கு சாப்பாடுலாம் வேணாம், நான் ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறாரு, நான் இனிமே அங்க போக மாட்டேன் வைக்க மாட்டேன்றாடா, எனக்கு பயமா இருக்குடா, மாப்பிள்ளைக்கு நீயாவது ஃபோன் பண்ணி பாரு. சரி இருங்க நான் பண்றேன். கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க. அடடே மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள, மாமா இங்க பாரு, மாமா வந்துட்டாரு. வாங்க மாமா. அத்தை இந்தாங்க. என்னங்க மாப்பிள்ள இம்புட்டு அள்ளி கட்டிட்டு வந்திருக்கீங்க? இல்லைங்க மாப்பிள்ள, இவ்வளோ நேரம் ஆகி நீங்கள் வரல போலன்னு நினச்சிட்டு அவள் கோவத்தில் அங்கே பின்னாடி இருக்கா, சாப்பிட கூட இல்லை. இருங்க நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்லி நான் போய் கூப்பிட்றேன். ம் சரிங்க அத்தை. எக்ஸாம்லாம் எப்படி மாறா போயிட்டுருக்கு? ம் பரவாயில்லம்மா, நல்லாவே பண்ணிகிட்டு இருக்கேன். ஓ சரிப்பா. சின்ன பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாரு. நான் சாப்பிட்லன்னு தானே நீங்கள் போய் சொல்கிறீங்க? இந்த விஷயத்தில் யாராவது போய் சொல்லுவாங்களே, நிஜமாக தான் மாப்பிள்ள வந்துட்டாரு. வாமா. ஒன்றும் வேணாம், அவர் அப்படியே போ சொல்லுங்க. என்னமா இப்படி பேசிக்கிட்டு இன்ன வரைக்கும் வரல வரலன்னு, இப்ப வந்துட்டாரு வந்து கூப்பிட கூட வராம இப்படி உட்காந்துக்கிட்டு பண்ணா எப்படி? போங்கம்மா. அத்தா நீங்க போங்க, நான் கூப்பிட்டுக்கறேன். ம் சரிங்க மாப்ள, நான் போய் உங்களுக்கு காபி வச்சிட்டு வரேன். எனக்கு காபி வைக்கிறது இருக்கட்டும், முதல்ல சின்ன பொண்ணுக்கு நான் வாங்கிட்டு வந்த பழத்துல ஜூஸ் போடுங்க. அதுதான் குறைச்சல். சரிங்க மாப்ள. என்ன கோவமா? ஏ நான் வந்துட்டேல்ல. டேய் எப்ப வரன்னு சொன்னாரு உங்க அப்பா? எப்ப வராருன்னு கேளு, நம்ம மேல பாசமே இல்ல அப்படிதானே? ஓஹோ என் பையன்கிட்டே நீ போட்டு கொடுக்குறியா? இப்ப நான் சொல்றேன் பாரு. ஏண்டாப்பா பாசம் இல்லைனா நான் இப்ப இவ்வளவு தூரம் வருவேனா? பாசம் இருக்கிறேன்னு சொல்றவங்க காலையில நேரமா வந்திருக்கணும், எப்ப வராங்கன்னு கேளுடா. கொஞ்சம் வேலை ஆயி போச்சு, அதை முடிச்சுட்டு வர்றதுக்கு மணி ஆயி போச்சு. நம்மள விட உங்க அப்பாவுக்கு வேலைதான் முக்கியமாமா, நம்ம முக்கியம் இல்ல அப்படிதானு கேளு. வேலை இருந்து காசு இருந்தா தானே உங்களை சந்தோஷமா வச்சுக்க முடியும். கல்யாணம் ஆனப்ப மட்டும் அவ்வளோ நேரம் இங்க இருப்பாரு, அத்தனை நாள் இருப்பாரு, அப்பெல்லாம் வேலை இல்ல, இப்பதான் வேலை வந்துருமோன்னு கேளுடா. அப்ப எதை பத்தியும் கவலை இல்லாம இருந்துச்சு, இப்ப மனைவிய பாக்கணும், குழந்தைய பாக்கணும், நல்லா வச்சுக்கணும்னு பொறுப்பு அதிகமாயிருச்சு, அதனால எல்லாம் முடிச்சிட்டு வரணும்ல. ஆமா இப்ப வந்த உடனே உங்க அப்பா கிளம்பிடுவாரு, அதுக்கு எதுக்கு வரணும், வராம இருக்க வேண்டிதானே. இவ்வளவு தூரம் பேசுறவரு, நான் இன்னைக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணோம், அதுக்கு ஒரு தடவை எடுத்து பேசினாரான்னு கேளு. பைக்ல வரும்போது வேக வேகமா வரணும், வந்து பாக்கணும்னு ஆசையா வரும்போது போன் இல்லாம பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லைன்னு சொல்லுடா. சரி அப்ப நான் கிளம்பிட வேண்டிதானே, பார்க்க முடியாது தானே? போ சொல்லு, நம்ம இனிமே யாரும் நமக்கு வேண்டாம், நீயே நானு நம்ம மட்டும் போதும். அவ்வளவுதானே, போயிடுவா. போ சொல்லுடா. சரிடா நான் போறேன்டா. பாத்தியாடா பாசமே இல்ல, போன்னு சொன்னா உடனே போயிடுறாரு பாரு. ஏன் அலற? அங்க வீட்டுல இருக்க வரைக்கும் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது, நான் வாரத்துல ரெண்டு மூணு நாள் அங்கதான் இருப்பேன், அப்படி இப்படி நீங்க இப்ப வரக்கூட மாட்டிக்கிறீங்க, போன் பண்ண கூட எடுக்க மாட்டிக்கிறீங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நான் பேசிக்கவா? என்ன இங்க பாரு, நான் வீட்டுல இருந்து கிளம்பிட்டேன், கிளம்பி இங்க வந்துருவோம் காலையில அப்படின்னு வரும்போது ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணிட்டாங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஃபைல் மட்டும் இது பண்ணணும் அப்படின்னாங்க, அதை பண்ணி குடிச்சிட்டு நீங்க ஒரு மூணு நாள் கூட லீவ் எடுத்துக்கோங்கன்னாங்க. சரி இன்னைக்கு வந்தா உடனே கிளம்புற மாதிரி இருக்கும், அதை எடுத்து கொடுத்துட்டோம்னா மூணு நாள் உங்க கூட சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கும்ட்டு தான் வந்தேன். இப்ப நான் போவா இல்ல இருக்கவா என்ன பண்ணட்டும் சொல்லு. சாப்பிட்டீங்களா இல்லையா? நான் உன்னை பார்க்கவே எப்படி சாப்பிடுவேன்? பசிக்குது, சாப்பிடுவோம். சரி சரி போய் சாப்பிட்டுருவோம். என்னங்க வீடுங்க, அம்மா எதுவும் பாத்துருவாங்க? பார்த்தா பாக்கட்டும். ஏன் என் மாமா எங்க அத்தை இப்படி தூக்கி இருக்க மாட்டாரா என்ன? நான் இன்னைக்கு உன்னை தூக்கிட்டு தான் சுத்த போறேன் வா. ஐயோ கடவுளே, தம்பி வேற இருக்கான், சரிக்கு விடுங்க. முடியாது முடியாது முடியாது. எப்படி அப்பா, ஒரே ஒரு நாள் தான் சமைச்சேன், அதுக்கே அந்த குதிகாலி என்ன வலி வலிக்குது. ஆனா பொண்ணுங்க நீங்கெல்லாம் எப்படிதான், 24 மணி நேரமும் நாங்க எது கேட்டாலும் உடனே உடனே சமைச்சு கொடுக்கறதா இருக்கட்டும் எங்களுக்கு பார்த்து பார்த்து செய்யறீங்கன்னே தெரியல. நீங்க சொல்ற மாதிரி எல்லா வழியுமே எங்களுக்கும் இருக்கதாங்க செய்யுது, எவ்வளவுதான் இருந்தாலும் நீங்க எல்லாருமே பாசமா ருசிச்சு சாப்பிடறதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம்,
அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு வந்துடும். அதுவும் இல்லாம நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்காக அந்த அடுப்படியில அவ்வளவு வெயில் வேற இந்த டைம்ல நின்னு சமைச்சு எங்களுக்காக ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பண்றீங்க. அப்படி இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் உப்புக்காரம் கம்மியா இருந்தாலோ இல்ல உப்புக்காரம் அதிகமா இருந்தாலோ தலைமுடி சாப்பாட்டுல விழுந்தாலே நாங்களே அந்த கத்து கத்துறோம். நீங்கெல்லாம் எப்படி அப்பா? அதுக்குதான் சொல்றாங்க போல இருக்கு, பெண்ணும் தெய்வமும் ஒண்ணுதான் அப்படின்னு. ஆமாங்க. சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? சாப்பிடுங்க, சாப்பாடு ஆறி போயிடும். அத்தை எல்லாத்துக்கும் சாப்பாடு எல்லாம் செஞ்சாச்சுல, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்க வச்சாச்சு. யார் யாருக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. நீங்க ஒன்னும் பரிமாறணும்ன்ற அவசியம் இல்ல, நீங்களும் உட்காருங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஐயோ, அது எப்படி மாப்பிள்ள? நீங்களே கஷ்டப்பட்டு சமைச்சு உங்களுக்கு வயிறார பரிமாறணும், அதை விட்டுப்பிட்டு நானும் உட்காந்து சாப்பிட்டா அது எப்படி சரியா வரும்? நீங்களா சாப்பிடுங்க, உங்களுக்கு தேவையானதை நான் பாத்துக்கிறேன். என்ன தாச்சி உக்காரு, நம்ம வீட்டுல தானே யாரு இருக்கறா பரிமாறேன் பரிமாறேன்னு? எடுத்து வச்சா அவங்களுக்கு தேவையாத எடுத்து கொடுத்தா சாப்பிட போறாங்க. எல்லாரும் அப்படியே பழகிக்கட்டும், சும்மா அதை ஒருத்தர் நின்னு பரிமாறவும் அதை வைக்கவும் எதுக்கு? வா வந்து உக்காரு, உனக்கும் பசிக்கும் இல்ல, எம்பிட்டு நேரம் ஆயி போச்சு. ஆமாமா, வந்து உக்காரு. இல்லம்மா. அத்தை உக்காருங்க, இன்னைக்கு நாங்க சமைச்ச சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லுங்க. அத்தை வாங்க, தே வந்து உக்காருங்க. சரிமா. எல்லாரும் சாப்பிடுங்க, உங்க அளவுக்கு இருக்காது, இருந்தாலும் எங்க அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சமைச்சிருக்கோம், சாப்பிடுங்க. சும்மா சொல்லக்கூடாது ரவி, உங்க அப்ப எனக்கு அந்த காலத்துல மீன் குழம்பு வச்சு கொடுத்த மாதிரியே இருக்குடா, நல்லா இருக்கு. உங்க அப்பாவோட கைப்பக்கம் அப்படியே உனக்கு இருக்கு பாத்துக்க. ஆனா நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் தான் இந்த மாதிரிலாம் நீ சமைச்சே கொடுக்கல அம்மாவுக்கு. ஏமா, உங்களுக்கு காய்ச்சல் வந்தப்பல நான் தானே சமைச்சு கொடுத்த இப்படி சொல்றீங்க? என்ன காய்ச்சலுக்கு ரசம் வச்சு கொடுத்த, இப்படி மீன் குழம்பு ஆக்கி கொடுத்த? என்னங்க உங்களுக்கு இவ்வளவு நல்லா சமைக்க தெரியும்னு இத்தனை நாள் என்ன சொல்லவே இல்ல பாத்துக்கோங்க. இனிமே தினமும் நீங்க தான் சமைக்கணும். அவ்வளவுதானே ஆசைப்பட்டு கேட்டாச்சு, இனி செஞ்சிடுவோம். மகா முள்ள அதிகமா இருக்கு. முள்ள அதிகமா இருக்காடா? அப்படின்னா கொஞ்சம் செருப்பு போட்டுக்குவாடா, நீ கவலைப்படாத. அக்கா முள்ள அதிகமா இருந்தா தொண்டையில சிக்கிக்குள்ள மகாவுக்கு வலிக்குள்ள அதான். மாமா கம்முனு இருங்க மாமா. இல்லக்கா, மகா நான் வேணா முள்ள இல்லாம சதியா பத்து எடுத்துறவா? சரி. பாத்தீங்களாங்க என் தம்பிய, அவன் மனைவிய எப்படி கவனிக்கிறான்னு. நீங்களும் தான் இருக்கீங்க கம்முனு சாப்பிட்டுக்கிட்டு. அங்க மகாவோட இலைய பாரு, உன் இலைய பாரு. உன் இலையில வச்சதெல்லாம் காணும், ஆனா மகா இலையில அப்படியே இருக்கு. அதனால அவன் பாத்து பாத்து கவனிச்சு நீ சாப்பிடுன்றான். நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீ ஒரு வெட்டு வெட்டிடுற, அப்புறமேட்டுக்கு உன்னை கவனிச்ச என்ன, கவனிக்காட்டினா என்ன? சொல்லாம நம்ம படுத்து சாப்பிட்டு இருக்கணும். அசிங்கப்படுத்தி விட்டாரு கொஞ்ச நேரத்துல. ஓய் கோமா, கம்முனு சாப்பிடுங்க. ராத்திரிக்கு ரெண்டு பீஸ் தனியா எடுத்து வச்சிருக்கேன், உனக்கு என் கையால ஊட்டி விடணும்னு. வேணும்னா சொல்லு, இல்லாட்டி நான் பாட்டுக்கு சாப்பிடுறேன். என்ன சொல்ற? போங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோர் கிருஷ்ணவேணி, இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது மோனிஷா. ரக்ஷன், இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது சுகந்தி. சுகைனா, இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நாங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.